ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைன் மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் இருக்கா ப்ளஸ் சிம்பிள் அட்டாச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே 14:9 அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மீடியா இருக்கா, மீடியா கொடுத்தோடனே பேக்ரவுண்ட் இருக்கும், அட்டாச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ரொம்ப கலர் இருக்கும், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எத்தனை நிமிஷம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே டிக் இருக்கும், அந்த டிக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண, லேயர் இருக்கும், லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே எஃபெக்ட் டெக்ஸ்ட்டு இருக்கும், டெக்ஸ்ட்டு போங்க. போனோடனே உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா அதை ஜூம் பண்ணுங்க. எனக்கு இந்த ஃபான் சைஸ் சரியில்லை, எனக்கு ஃபான் சைஸ் மாற்றணும்னு வச்சுக்கோங்க. டபுளியே இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணனே ரொம்ப சைஸ் இருக்கும், கலர் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபான் சைஸு அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு டிக் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடித்தோடனே என்ன அதனால் கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அட்ஜஸ்டில் வச்சுட்டு அதே மாதிரி இதை நீங்கள் உங்கள் சைஸுக்கு நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வருமோ அதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஒய்ப் ரைட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு எத்தனை செகண்ட் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு டிக் அடிச்சுக்கோங்க. டிக் அடிச்சுட்டு மறுபடியும் அதே செகண்ட்ஸ் வந்துக்கோங்க. லேயரில் போங்க. லேயரில் போனோன்னே எஃபெக்ட் வரும், எஃபெக்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே பேசிக் எஃபெக்ட் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணனே உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், அதை லேயரை டச் பண்ணிட்டு ஷேப் இருக்கும், ரெக்டாங்கிளை வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிளை வச்சுட்டு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை நீங்கள் ஸ்மாலாக சுருக்கிடுங்க. சுருக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கீ சிம்பிள் இருக்கா, கீ சிம்பிள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஒவ்வொரு லெட்டராக தள்ளிட்டே வாங்க, பொறுமையாக தள்ளணும், ஸ்பீடாக தள்ளிடுவாங்க. கரெக்டாக பண்ணுங்கள், ஒவ்வொரு லெட்டராக தான் பண்ணணும். பண்ணியாச்சு, மேலே டிக் இருக்கோ டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த லேயரை டச் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஷேப் இருக்கும், ஷேப்பில் வந்து ஃபெதர் இருக்கும். ஃபெதர் என்ன பண்ணுங்கன்னா 50 cents வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அதே தான் அந்த செகண்ட்ஸ்லேயே வச்சுக்கிட்டு லேயர் இருக்கா, லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு எஃபெக்ட் இருக்கும், எஃபெக்டில் போனீங்கன்னா கெட் மோர் இருக்கும், கெட் மோர் டச் பண்ணுங்கள். டச் பண்ணனே உங்கள் கைன் மாஸ்டரில் எல்லாத்துலேயுமே இருக்கும். என்ன பண்ணுங்கன்னா அதில் வந்து வேவ் ஆப்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஆல்ரெடி நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் வேணால் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டில் அது வந்துடும். அது வந்தோடனே அதை என்ன, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்துடும். வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஷேப்பை பாருங்கள், ரெக்டாங்கிளில் தான் இருக்கணும். ரெக்டாங்கிளை வச்சுட்டு இதை நீங்கள் சுருக்கிக்கோங்க. செகண்ட்ஸில் வச்சுட்டு அதே மாதிரி தான் அந்த கீ சிம்பிள் இருக்கா, டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு போன வாட்டி என்ன சொன்னோ அதே மெத்தடு தான் இங்கேயும், ஒவ்வொரு லிட்டராக கரெக்டாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணணும், ஸ்பீடாக பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் நான் அதை பண்ணிடுறேன். அவ்வளோங்க, பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சோன்னா அந்த டிக் அடிச்சுங்க. டிக் அடித்து அதை லேயரை டச் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஷேப் இருக்கா, ஷேப்பை வந்து அதேமாதிரி ஃபெதரை வந்து 50 seconds வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பெண்ணா ஆட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, லேயர் இருக்கா, லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியா போனோடனே உங்களுக்கு ஏதாவது பிக்சர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதேமாதிரி பிக்சர் வச்சுக்கோங்க. பிக்சர் வச்சுட்டு அதேமாதிரி அதுவும் அது எத்தனை செகண்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டு அதே மாதிரி தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பிளெண்டிங் இருக்கும், பிளெண்டிங்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி டிக் அடிச்சுக்கோங்க. டிக் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த லேயரை தொட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே. உங்களுக்கு என்ன எவ்வளோ பண்ண முடியும், உங்கள் ஃபோட்டோக்கு எப்போ இருக்குமோ குறைச்சா அந்த அளவுக்கு நீங்களும் குறைச்சிக்கோங்க. நான் அந்த குறைச்சிட்டேன், குறைச்சிட்டு இப்போ நான் டிக் கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு அதே மாதிரி தான் லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மீடியா போங்க. மீடியா போனோடனே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை தரேன், அதில் நீங்கள் போய் இதை வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு டிக் அடிச்சுக்கோங்க. டிக் அடிச்சுட்டு அந்த லேயரை மறுபடியும் டச் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. வந்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ஸ்க்ரீன் வரும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு
இப்போ என்ன பண்ணோம்னா மறுபடியும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மொபைலில் இப்போ பிக்சர் ஆட் பண்ணியாச்சு, வேறு ஏதாவது சாங் ஏதாவது ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஆடியோ சிம்பிள் இருக்கா, அந்த ஆடியோ சிம்பிள் டச் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ சிம்பிள் டச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண சாங் வந்துடும். அவ்வளோங்க, நம்ம சாங்கை இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இல்லை இப்போ எனக்கு வந்து வேறு ஏதாவது வேணும், வேறு ஏதாவது இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஓவர்லேன்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்தோன்னே கெட்மோ இருக்கும், அதில் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோமே. கைன் மாஸ்டர் எல்லாம் கைன் மாஸ்டர் இல்லையே இருக்கும். ஏன்னா அதனால் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, இந்த ஸ்பாட் லைட்ஸ்ன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டே, நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்டில் வந்துடும். ஃப்ரெண்டில் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களை எங்கே வைக்கணுமோ, உங்களை வச்சா அவங்க அழகாக இருக்குமோ அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த இப்போ கொடுத்ததே அந்த ஸ்பாட் லைட்ஸில் கொடுத்துட்டு சைடில் மூணு புள்ளி இருக்குமா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் இருக்கும், டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி உங்கள் எங்கிட்ட வைக்கணுமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண, கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா செக் பண்ணி பார்க்கணும்னா, இந்த கீழே ஒரு ஆரம் மார்க் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த லேயர் தான், இந்த லேயரை வந்து கரெக்டாக இன்னும் ஒரு டூ செகண்ட் வரைக்கும் குறைச்சிக்கணும். குறைச்சாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேரை வச்சு நீங்களும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், இல்லை சோசியல் மீடியா ஏதாவது அப்லோட் பண்ணலாம். இதை அவ்வளோதான் பண்ணியாச்சுங்க. இதை எப்படி சேவ் பண்ணணும்னா, இந்த சார் சிம்பிள் இருக்கும், டச் பண்ணுங்கள். டச் பண்ணே எந்த குவாலிட்டி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஹை லோ எதிர வச்சிங்களோ உங்களுக்கு எம்பி வரும், அந்த எம்பியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிரும். நான் அதை இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.